இதுக்கு சீமானே பரவாயில்லை. என்ன விஜய் சினிமா வசனம்லாம் பேசி ஜோக் காட்டுறீங்களா ஜோக்கு அப்படின்னு கொந்தளிச்சிருக்காரு காங்கிரஸ் பெரும்புள்ளி. சென்னை தியாகராய நகரில் செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் நடிகர் விஜய் நடத்திய தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் அவர் பேசிய கருத்துக்கள் பற்றிய பிரதிபலிப்பை வெளியிட்டார். அவர் கூறுகையில் விஜய் பேசிய சில கருத்துக்கள் மகிழ்ச்சி அளிக்கின்றன, அதே சமயம் சில கருத்துக்கள் வந்து மகிழ்ச்சி தரவில்லை. இருந்தாலும் ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார், இதற்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார் சிதம்பரம். மேலும் கூறியதாவது, தமிழக அரசியலில் ஆட்சி பொறுப்பில் பங்கு பெறுவது தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் தான் அமைவது கனவும், அதை முன்னதாக எதுவும் கணித்து சொல்ல முடியாது என கூறினார். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தனித்தொரு கட்சியை ஆட்சி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் 96க்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டணி அரசுகள் தான் அப்படின்றது சாதாரணமாகிருச்சு. 96க்கு பிறகுலாம் அதுபோல் பல எதிர்பாராத விஷயங்கள்லாம் நாளைக்கு நடக்கலாம் சட்டமன்றத்தை பொறுத்தளவு, தமிழ்நாட்டை பொறுத்தளவும் அப்படின்னு சிதம்பரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மேலும் விஜய் தனது பேச்சில் இந்த பாசிசம் பாயாசம் அப்படி எதுக முனையா சில சொற்களை பயன்படுத்தினார் பார்த்தீங்களா, அதெல்லாம் சினிமா டைலாக் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அத்தகைய வசனங்கள் அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த பாலிட்டிக்ஸ் பிரின்சிபல் கிடையாது, அது அரசியல் கொள்கையாக எடுத்துக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் அவர்கள் அறிவுரையும் கூறியிருக்காரு. அவர் வந்து நல்லதும் கெட்டதும் கலந்து பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹே, இதுக்கு சீமானே பரவாயில்லை. என்ன விஜய் சினிமா வசனம்லாம் பேசி ஜோக் காட்டுறீங்களா ஜோக்கு அப்படின்னு கொந்தளிச்சிருக்காரு காங்கிரஸ் பெரும்புள்ளி. சென்னை தியாகராய நகரில் செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் நடிகர் விஜய் நடத்திய தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் அவர் பேசிய கருத்துக்கள் பற்றிய பிரதிபலிப்பை வெளியிட்டார். அவர் கூறுகையில் விஜய் பேசிய சில கருத்துக்கள் மகிழ்ச்சி அளிக்கின்றன, அதே சமயம் சில கருத்துக்கள் வந்து மகிழ்ச்சி தரவில்லை. இருந்தாலும் ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார், இதற்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார் சிதம்பரம். மேலும் கூறியதாவது, தமிழக அரசியலில் ஆட்சி பொறுப்பில் பங்கு பெறுவது தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் தான் அமைவது கனவும், அதை முன்னதாக எதுவும் கணித்து சொல்ல முடியாது என கூறினார். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தனித்தொரு கட்சியை ஆட்சி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் 96க்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டணி அரசுகள் தான் அப்படின்றது சாதாரணமாகிருச்சு. 96க்கு பிறகுலாம் அதுபோல் பல எதிர்பாராத விஷயங்கள்லாம் நாளைக்கு நடக்கலாம் சட்டமன்றத்தை பொறுத்தளவு, தமிழ்நாட்டை பொறுத்தளவும் அப்படின்னு சிதம்பரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மேலும் விஜய் தனது பேச்சில் இந்த பாசிசம் பாயாசம் அப்படி எதுக முனையா சில சொற்களை பயன்படுத்தினார் பார்த்தீங்களா, அதெல்லாம் சினிமா டைலாக் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அத்தகைய வசனங்கள் அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த பாலிட்டிக்ஸ் பிரின்சிபல் கிடையாது, அது அரசியல் கொள்கையாக எடுத்துக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் அவர்கள் அறிவுரையும் கூறியிருக்காரு. அவர் வந்து நல்லதும் கெட்டதும் கலந்து பேசியிருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.